அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீங் அஞ்சனா கர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசியான மந்தம் உபாஸ்மகி அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்யஸ்மரண மாத்திரேன சர்வபாபகி பிரமுஜயதே. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த 3-2 மணிக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து மேஷராசிக்கும் அடுத்தது கேது பகவான் துளாராசிக்கும் பயிற்சி அடைகின்றார். 3-2 இந்த பயிற்சியானது நடக்க இருக்கின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து போய் உட்காரப்போகுது. அப்போது இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டான, அதாவது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக நிகழும், மாற்றம் ஒன்றுமே நிலையானது அப்படிங்கிறத இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியாமல் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் கூடிய வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த மங்கள நிகழ்வுகள் எல்லாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. இத்தனை வருஷமாக தடைப்பட்டிருந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போகுது. அதே மாதிரி உங்கள் பங்குக்கு நீங்கள் அதிகமாக கண்டிப்பாக உங்களோட உழைப்பை நீங்கள் நிறைய கொடுக்க மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கும். வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரையும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ சிம்மராசிக்காரர்கள், உங்களுடைய கோபம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது எடுத்தவங்க அவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு உங்களுக்கு சுற்றி என்னென்ன வாய்ப்புகள் வருது அதை கிரகித்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டு உங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சினால் நடக்கிறதுங்கிறத மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது இந்த ராகுகேது பயிற்சி. எப்பவுமே உனக்கு புரிஞ்சுக்கணும், ஒரு பயிற்சி நடக்குது அப்படின்னா நம்ம அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு நல்லது நடக்காதா நமக்கு கெட்டது நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த ஒரு பயிற்சி நடக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நகர்றதுக்குண்டான வழியை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்கள் கோல் நோக்கி உழைச்சிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக எந்த ஏதாவது ஒரு பயிற்சி உங்களை கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நம்ம குபேரன் டிவைன் சென்டர் சார்பாக கடனை தீர்க்கக்கூடிய சித்த பரிகாரங்கள் 1008, பணப்பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்குண்டான சித்த பரிகாரங்கள் 508. அதே மாதிரி கடனை எந்த நேரத்தில் கொடுத்தால் சீக்கிரமாக கடன் தீரும் அப்படிங்கிறத வந்து இந்த வருஷத்துக்கு 2022 கேலண்டரில் கடனை தீர்க்கக்கூடிய குபேர நேர கேலண்டராக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த 3 புத்தகங்களும் சாரி இந்த 2 புத்தகம் ப்ளஸ் கேலண்டர் வேணுங்கிறவங்க 9380915802 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலை கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ராகுகேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் கன்னிராசியை பற்றி பேசலாம். நற்பவி நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.